لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. الله ينال ديارغلي الله جل شانه وتعالى من بير الله إن ريدنا ஹிஜரத் தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பில் சில தகவல்களை நாம் பரிமாறிக்கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் நமக்கு படிப்பினைகளையே அல்லாஹ் பரிசாக தருகிறார். குர்ஆன் சொல்லும், லக்கத் காலலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, எனது நபியின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுவார். அது எல்லா கட்டத்திலும் எல்லா நிலையிலும், வருத்தமான நிலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான நிலையாக இருந்தாலும் சரி, மிக துக்கத்திற்குரிய நேரமாக இருந்தாலும் சரி, மிக மகிழ்ச்சிக்குரிய நேரமாக இருந்தாலும் சரி, சல்லல்லாஹுடைய தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அனைத்து நிலைகளும் நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியையே விட்டு தந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பெருமானார் சல்லல்லாஹுடைய வாழ்வில் நடந்த மிக முக்கியமானது ஒரு நிகழ்வு ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு. சில வரலாற்று ஆசிரியர்கள் மெய்சிலிருத்து சொல்வார்கள், ஹிஜ்ரத் என்பது ஒரு வரலாறு அல்ல, பல்வேறு நெகிழ்வுமிக்க வரலாற்றுகளின் தொகுப்பு என சொல்வார்கள். ஹிஜ்ரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஹிஜ்ரத் என்பது ஒரு மிகப்பெரிய புரட்சி, ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சிக்கான வித்து ஹிஜ்ரத். அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு ஏன் புறப்பட்டார்கள், அதற்கான காரணங்கள் என்ன, அந்த பயணத்தை எப்படி அமைத்து கொண்டார்கள், அந்த பயணத்திற்கு பின்பு ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை நாம் சுருக்கமாகத்தான் பார்க்க முடியும். அருமை மூமின்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததற்காக, அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்ததிலிருந்து நபிமார்களை அனுப்பி இந்த கலிமாவை உலக ஒட்டுமொத்த மக்களிடத்தில் எடுத்து எம்பச் செய்கின்றார். அதனுடைய இறுதி நபியாகவும் முழு உலகத்திற்கு நபியாக வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய அந்த பிரச்சார பயணம் 40 வயதை அடைகின்ற பொழுது காரே ஹிராவில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வசனம் முதலாவது வசனம் இறங்குகிறது. அப்பொழுது அல்லாஹ் நபித்துவத்தை வெளிப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கின்றார். இதற்கடுத்து நீங்கள் வெளியே செல்ல வேண்டும், நீங்கள் மக்களுக்கு தாவா பணி செய்ய வேண்டும், மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்க வேண்டும், ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பது தார்மீக கடமை என்ற வசனம் வருகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆரம்ப நேரத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்பாகவே, இப்போ கடுமையான ஜுரம் வந்துவிட்டது, உடலெல்லாம் கொதிக்கிறது, உடலெல்லாம் நடுங்குகிறது, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜா அவர்களே எனக்கு போர்வையை பொறுத்துங்கள், போர்வையை பொறுத்துங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எழுப்புகின்றான். யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் கும் இல்லைல இல்லா கலீலா, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர். அல்லாஹ் சொல்கிறான், போர்வை பொறுத்து இருப்பவர்களே எழுந்திருங்கள், உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எடுத்து சொல்லுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதிருந்து தங்களுடைய பிரச்சார பணியை தொடங்குகிறார்கள். மேலும் அல்லாஹுடைய வசனம் வந்தது, வஅன்ஸிர் அஷீரதகல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அல்லாஹை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றிய தகவலை சொல்லுங்கள், பின்பற்றாத போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சொல்லி எச்சரியுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றார். நாம் எல்லோரும் வரலாறுகளை கேள்விப்பட்டிருப்போம். அதனால் தான் நான் வரலாறுகளுக்குள் நான் அதிகமாக செல்லாமல் ஆங்காங்கு வரலாற்றுடைய சில தகவல்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு பல விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை வெளிப்படுத்துமாறு அல்லாஹுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உறவினர்களுக்கு கூறுகின்ற அந்த கட்டம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து மிக மேலோங்கி இருந்தார். பெருமானவர்களுக்கு தனி மரியாதை இந்த சமூகத்தில் இருந்தது. முஹம்மது என்ற பெயரை கேட்டாலே ஒரு அளப்பரிய மரியாதை இருந்தது. நம்பிக்கை நிறைந்தவர்கள், நாணயம் நிறைந்தவர்கள் என்ற பெயரெல்லாம் இருந்தது. வரலாறுகளின் தொகுப்பில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய 35 அல்லது 36 வயது இருக்க வேண்டும். மக்காவில் மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஒன்று ஏற்பட்டது. அப்பொழுது ஏற்பட்ட காபாவுடைய காபா சிதிலமடைகிறது, அதை புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள். ஹஜ்ரல் அஸ்வதை கல்லை எடுத்து வைக்க வேண்டும். குலப்பெருமையும் கோத்திர பெருமையுமே குடியாக கொண்ட அந்த மக்கள்
அடிதடி சண்டை அளவிற்கு வந்து விட்டார்கள். யார் அதை எடுத்து வைப்பது என்பதில் போட்டி, மிக கடுமையான போட்டி. அந்த போட்டியில் யாரும் விட்டு கொடுத்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு தயாராக இல்லை. எங்கள் குடும்பம், நாங்கள் தான் எடுத்து வைப்போம் என்று அடம்பிடிக்கிறார்கள். விட்டால் கொலைகள் நிகழ்ந்துவிடும் என்ற அளவிற்கு போகிறது சூழல். அப்பொழுது ஒரு நல்ல மனிதர் அங்கு வருகிறார், அவர் அவரிடத்தில் சொல்கிறார், அல்லது இருப்பவர்கள் நல்ல மனிதர் அங்கு சொன்னதாக தகவல் சொல்லும், நாம் ஏன் இதற்காக சண்டை செய்து கொள்ள வேண்டும், நாம் இங்கேயே இருப்போம், இரவு முழுக்க இங்கே தங்கி இருப்போம். அதிகாலை நேரத்தில் யார் முதலாவதாக காபாவை நோக்கி வருகிறார்களோ அவர்களை நடுவராக நியமிப்போம், அவர் சொல்கின்ற தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல எல்லோரும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். இது ஒரு பொது கருத்து, அமைதியை நாடி சொல்லப்படுகின்ற ஒரு பொது கருத்து. அதே அமைதியை விரும்பி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். யாரும் தூங்கல, அதிகாலை நேரத்தில் யார் காபாவிற்கு முதலாவதாக வரப்போகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தூரத்தில் ஒரு உருவம் தெரிகிறது, யார் என்று தெரியவில்லை, யாரோ ஒரு நபர் வருகிறார்கள். யாரோ நபர் வருவது தெரிந்து விட்டது, யார் யாருன்னு தெரியல. இன்னும் சற்று கிட்டத்தில் வருகின்ற பொழுது ரொம்ப கிட்ட ஓரளவு ஆளுடைய உருவம் தெரிகின்ற அளவிற்கு பார்த்தால் ஃபைதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வருகின்றார்கள். பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், யாராவது ஒரு அவரை பார்த்து ஒரு சாராருக்கு மகிழ்ச்சி என்றால் இன்னொரு சாராருக்கு கவலை வந்திருக்க வேண்டும். ஆக இந்த குடும்பத்தை ஆளாச்சே, இவங்க இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிவிடுவாரு, அப்பொழுது நான் பாதிக்கப்பட்டுவிடுமே என்ற கவலை ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். 40 வருடங்களுக்கு முன்னால் நடக்கின்ற நிகழ்வு. அவர்களை பார்த்தவுடன் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். யாருக்கும் கவலை ஏற்படலை, நமக்கு ஏதாவது பாதகமாயிரும் அல்லது ஒரு சரவுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாங்க என்ற அச்சமே அவர்களுக்கு இருக்கவே இல்லை. கிட்டத்தில் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற பொழுது அந்த மக்களின் பொறுப்பாளர் தகவலை சொன்னார்கள், இப்படி பிரச்சனை, நாங்கள் இப்படி ஒரு முடிவில் இருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், ஷார்ட்டாக விஷயத்துக்கு வந்தோம். அப்போ பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, இதற்காக ஏன் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டும், நான் சொல்வதை நீங்கள் கேட்பீர்கள் தானே. ஆம் கேட்போம். சொல்லலாம். தங்களோட மேனியில் போட்டிருந்த ஒரு பெரிய துண்டு, அந்த துண்டை விரித்தார்கள். ஹஜ்ரத் அஸ்வதி கல்லை தங்களது கரத்தால் எடுத்து அந்த துண்டின் மீது வைத்தார்கள். வைத்துவிட்டு சொன்னார்கள், உங்களது குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் முக்கிய தலைவர், ஒரு பொறுப்பாளர், ஒரு நபர் வாருங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் முக்கியமான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார்கள், எல்லோரும் வாருங்கள். இந்த துண்டின் ஓரப்பகுதிகளை பிடியுங்கள். கல்லை எல்லாரும் பிடிக்க முடியாது, துண்டின் ஓரப்பகுதிகளை பிடியுங்கள். எல்லோருமே பிடிக்கிறார்கள், எல்லோரும் எடுத்து வாருங்கள் என்று சொல்லதான் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அஸ்வத் அந்த மூலையில் பதிக்கப்படுகின்ற இடம் வரைக்கும் கொண்டு வரப்படுகிறது. அங்கே கீழே வைக்கிறார்கள். அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அதை உள்ளே வைத்தார்கள். மிகப்பெரிய ஒரு கொலைவெறி தாக்குதல், பல உயிர்களுடைய இழப்பு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த ஒரு செயலால் தவிர்க்கப்பட்டது. இது போன்ற வரலாறுகள் நிறைய உண்டு, இது போன்ற வரலாறு நிறைய உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது நபித்துவம் கிடைத்து விட்டது, அல்லாஹ் ஒருத்தன் சொல்லணும், இப்போ சொல்ல வர்றாங்க, சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டாங்க, சொந்த பந்தங்கள் அழைக்கப்படுகிறார்கள். சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்ல போகிறேன், ஒரு முக்கியமான ஒரு தகவல். என்ன தகவல் சொல்ல போகின்றீர்கள்? அதற்கு முன்னால் சொல்லதான் சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னாலிருந்து ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம் நம்புவோம். என்ன சொன்னாலும் நம்புற சூழல் இருந்தது, நம்புவோம் நம்புவோம்னு சொன்னாங்க. அப்போ சொல்லதான் சொன்னாங்க, வணக்கத்திற்குரியவன் மாபுதையிலாக அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் அல்லாத வேறு எதுவும் வணங்கப்படுவதற்கு தகுதியான பொருள் அல்ல. எனவே நாம் வணங்குகின்ற கற்கள் மற்றவைகள் அனைத்தையும் விட்டு விலகி இருக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். நான் இப்படி உங்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாவா பணியை முன்வைக்கிறார்கள். அதுவரை ஆகோ ஓஹோ என்று புகழ்ந்த கூட்டம் இப்பொழுது வெறுப்படைய துவங்கியது. பெருமாளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெரிய தந்தை அபூலஹப் அவர்கள் யார்? பெருமாளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தியை அபூலஹபுடைய அடிமை தெரிந்து தனது எஜமானிடத்தில் சொன்னார், உங்களது சகோதரருக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று. அந்த செய்தியை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்ட அபூலஹப் சொன்ன அடிமையை உரிமை விட்டவர். அந்த தகவலை சொன்ன காரணத்திற்காக அந்த அடிமையை உரிமை விட்டார். நரகத்திலேயே இருந்தால் உங்களோட புகாரி ஷெரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நரகத்திலேயே அபூலஹப் இருக்கிறார், அதில் சந்தேகமே இல்லை, ஈமான் இல்லை. ஆனாலும் வாரத்திற்கு ஒரு முறை ஒரு அந்த விரலில் இருந்து ஒரு நீர் சுரக்கிறது, அதை கொஞ்சம் அவர் அனுபவித்துக் கொள்கிறார் என்று சொல்லப்படும். காரணம், அந்த கரல் விரலை இஷாரா செய்து சுட்டி அடிமையை உரிமை விட்டதற்காக என்று சொல்லப்படும். அருமை மோமின்களே, இந்த அபூலஹப் கொக்கரிக்கிறார், தப்பல் லக்கையா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா, முஹம்மதே உனக்கு அழிவு ஏற்படட்டும், இதற்காகத்தான் நீங்களை அழைத்தாயா என்று திட்ட ஆரம்பித்தார். இதற்கு தான் கூப்பிட்டியா? அப்படி
ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அமைதியாக இருக்கல, தப்பத் யதா அபி லஹபி வதப் என்ற வசனம் இறங்கியது. யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறார்கள் என்று அருமை முஃமினிகள் உதார. இதை போன்று எண்ணற்ற நிகழ்வுகள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் நாயகம் அவர்களும் வேறு குறிப்பிட்ட சில நபி தோழர்களும் காபாவிற்கு வருகிறார்கள். ஆரம்பத்தில் பிரச்சாரம் மிக ரகசியமாகவே இருந்தது, அதற்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறது. சஹாபாக்கள் ஒன்றன் மின் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். இதனுடைய ஆரம்ப காலக ஒரு நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். சொல்வாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதுவார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை அவருடைய குடும்ப பாரம்பரியம் பாதுகாத்தது. குடும்ப பாரம்பரியம் சொன்னால் அந்த இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவங்களை கை வச்சிடக்கூடாது, கை வச்சால் விளைவு மோசமாக இருக்கும் என்ற அச்சம் இருந்தது, அது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது என்று சொல்லப்படும். இதையும் மீறி ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அபூபக்கர் நாயகம் இருக்கிறார்கள், காபாவில் இந்த பணியை அப்பொழுதுதான் ஆரம்பித்தார்கள். அடித்து துவம்சம் செய்து விட்டார்கள், சின்னாபின்னப்படுத்தி விட்டார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஏறக்குறைய மரணமடைந்து விட்டார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டு விட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு குடும்பத்தினர் வந்து விட்டார்கள். முஃமின் முஸ்லிம்கள் அல்ல என்பது வேறு விஷயம், அந்த குடும்பத்திலே இன்னும் முழுமையான ஈமான் வரவில்லை என்பது வேறு, ஒட்டுமொத்த குடும்பம் வந்துருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே தூக்கி கொண்டு போய் விட்டார்கள், அவருடைய வீட்டில் போய் உள்ளே வைத்திருக்கிறார்கள். வெளியில மஷோரா பண்ணி நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஆலோசனை கூட்டம் தெரியுமா, அபூபக்கர் அவர்கள் இறந்து விட்டால் இதற்கு பகரமாக எத்தனை பேரை பழிவாங்க வேண்டும், அவங்க குடும்பத்துடைய உறுப்பினருக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு ஈடாக எத்தனை பேரை கொல்றது, வெளியில மஷோரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உள்ள அந்த அளவிற்கு குற்றுயிரும் குலவீரமாக இருக்கிறார்கள் அபூபக்கர் நாயகம். லேசாக மயக்கம் தெளிகிறது. மயக்கம் தெளிந்தவுடனே உம்மாட்ட கேட்டாங்க, உம்மா கைஃப கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் நபி எப்படி இருக்கிறார்கள் என கேட்டார்கள். அவங்க உம்மா பதறி போயிட்டாங்க, என்னடா அந்த கட்டத்தில் இப்படி கேட்கிறான், எங்கள் நபி எப்படி இருக்கிறாங்க. கூட இருந்த அந்த குடும்பத்தின் பொறுப்பாளர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த கடைசி கட்ட தருணத்தை, மிக மோசமான நிலையில் இருக்கிற அவர்களை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருந்தவர்கள். இந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்பு அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. அவங்க உம்மாட்ட சொன்னாங்க, சரி அங்கிருந்து நாங்கள் கொண்டு வந்து ஒன்று ஒப்படைச்சிட்டோம், உங்க மகனை நீங்க பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அதிருப்தியில் வெளியேறுகிறார்கள். என்னடா இவ்வளவு கட்டத்துக்கு பின்னாலேயும் அவர் மூலமா தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் அந்த நபியை பற்றி இப்பொழுதும் கேட்கிறார்கள் என்ற ஒரு கோபம் வருத்தம். இன்னும் கொஞ்சம் மயக்கம் தெளிந்து கொஞ்சம் நார்மலுக்கு வர்றாங்க. நார்மலுக்கு வந்தால் என்ன செய்வோம், இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்ணி கொடுப்போம், ஏதாவது சாப்பிட மாட்டாங்களா, ஏதாவது ஜூஸ் என்னமோ ஒன்று உள்ளே போகட்டும் நினைப்போம். ஆமாம், அது மாதிரி கொடுக்கப்படுகிறது, சாப்பிட மாட்டேன்டாங்க, சாப்பிட முடியாது, எனக்கு எங்களுடைய நபி எப்படி இருக்காங்கன்னு தகவல் தெரியணும், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். தாய் அல்லவா, தாய்க்கு ரொம்ப கவலை, என்ன பண்ணுறது, என்னப்பா செய்ய சொல்ற, எங்களுக்கு என்ன தெரியும் அவர்களை பற்றி, நாங்கள் எப்படி உனக்கு தகவல் தர முடியும். அப்ப சொன்னாங்க இவங்க அபூபக்கர் சொல்றாங்க, இந்த இடத்துக்கு போங்க, அங்க ஒரு அம்மையார் இருக்கிறார்கள், ஒரு பெண் இருக்கிறார்கள், அவரிடத்தில் கேட்டால் தகவல் தெரியும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த அம்மா அங்க போனாங்க பிள்ளை சாப்பிடணுமே என்ற கவலை, அந்த வீட்டை தேடி போனாங்க, அங்க ஒரு அம்மையார் இருந்தாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, தங்கச்சி உங்களுக்கு இப்படி தகவல் தெரியும், என் மகனுடைய நிலை இப்படி மோசமாக இருக்கிறது, அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு, நபி எப்படி இருக்காங்கன்னு அதை பற்றிய தகவல் தெரிந்தால் தான் சாப்பிடுவாராம், எங்களுக்கு தெரியாது என்று சொன்னோம், உன்னிடத்தில் கேட்டு வர சொன்னார். அவங்க நடிக்கிறாங்க, அந்த அம்மா தெரியாத மாதிரி, அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண், அதனால தானே அங்கே அனுப்புனாங்க, காமிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்படியா, உங்கள் மகனா, அது யார், எவர் எப்படி இருப்பார், வேண்டுமானே நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா, வந்து வேண்டாம் நான் பார்க்குறேனே அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஆசை இவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியில் அந்த அம்மையாரை அழைத்து வருகிறார்கள். உள்ளே வந்து பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரொம்ப முடியாத ஒரு கட்டம் தான். ஆனால் சொன்னாங்க, அந்த அம்மையார் பார்த்துட்டு இவங்க அம்மா கொஞ்சம் தள்ளி போனவன்ன, சல்லல்லாஹு நல்லா இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் சல்லல்லாஹு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அருமை மூமின்களே, எதுக்கு நான் அதை சொல்ல வர்றேன், அபூபக்கர் ரலியல்லாஹு தனது குடும்பத்தால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களின் நிலை இது என்று சொன்னால் சராசரி மக்களின் நிலை எப்படி இருந்திருக்கும். ஹஸரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் நீ அர் ரஹ்மான் சூரா இறங்கியிருக்கு, யார் ஓதுறதுன்னு கேட்டாங்க. ஹஸரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, நான் ஓதுறேன் காபாவில் போய் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப கேட்டாங்க,
ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு நான் ஓதுறேன்னு சொன்னாங்க. ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அழகா ஓதுவாங்க, அவங்கள ஓது சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயத்தில் கேட்பார்கள், ரசிப்பார்கள் என்ற ஹதீஸ் வரும். தஜ்வீதுடைய அப்படியே மிக அற்புதமான சட்டங்களோடு அழகிய முறையில் ஓதக்கூடியவர்கள். திரும்ப திரும்ப கேட்டதுக்கு அவங்களே ஓதுறேன்னு சொன்னாங்க, அனுமதிக்கப்பட்டது. போய் ஓதுனாங்க, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். எல்லாரும் சுற்றி இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் இது என்னடா புது சவுண்டாக கேட்குதுன்னு பார்க்குறான். இரண்டாவது அவர்கள் அரபு மக்கள், அரபு மக்கள் தானே, அவர்களுக்கு ஏதோ வார்த்தை அரபு வார்த்தை தான் இது, ஆனால் நாம் கேள்விப்படாத ஒரு வார்த்தை, புதியது ஒரு வார்த்தையாக தெரிகிறது. அப்புறம் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கும், புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லை இது முஸ்லீம்கள் அவர்களுக்கு இறங்கிய வேதத்தை இவர் வந்து ஓதிக்கொண்டிருக்கிறார். கோபப்பட்டாங்க, சாதாரண கோபம் அல்ல. அபூஜஹல் வந்தான், ஓங்கி அரைந்தார். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு செவித்திறனில் கூட குறை ஏற்பட்டது. அவ்வளோ பெரிய அறை, அவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கினாங்க. இந்த ஜும்மாவோட ஹஸரத் அவங்க பேசும்போது ஒரு தகவல் சொன்னாங்க, ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குரானை ஓதுகிறார்கள் என்பதற்காகவும், குரான் ஓதுகின்ற பொழுது மக்கள் கூடிவிடுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது இது போன்ற செயலை என்று அவர்கள் சொன்னதாகவும், நீங்கள் அனுமதிக்க முடியவில்லை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நான் இருக்கிறேன் நான் அப்படித்தான் செய்வேன் என்று ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக எல்லாம் வரலாறு கேட்டோம். அபூதர்ல ஜஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பயந்து பயந்து யாரென்றே காட்டிக்கொள்ளாமல் இருந்து ஹஸரத் அலி ரலி 14 வயது நிரம்பப்பட்ட அலி ரலியல்லாஹுடைய வழிகாட்டுதல் மூலம் ஸல்லல்லாஹு சந்திச்சாங்க. பயந்து பயந்து தான் போனாங்க. ஸல்லல்லாஹு திருக்கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூதர் ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அப்பொழுது இதீனை வெளிப்படுத்திக் கொள்ளலாம், அமைதியாக இருங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் இதுவரை 2-3 நாட்கள் காபாவுக்கு வந்து பயந்து பயந்து தங்கி இருந்த அபூதல் கஃபார் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு சந்திச்சு ஈமான் உள்ள வந்ததுக்கு பின்னால இதற்கு மேலும் அவர்களால் மறைக்க முடியவில்லை. காபாவுக்கு வந்தாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எப்படி இருக்கும், ரத்த கரையாக்கிட்டாங்க, துவம்சம் பண்ணிட்டாங்க, மயக்கம் அடைகிறார்கள், மயக்கம் தெளிகிறது, மீண்டும் அடிக்கப்படுகிறது. இதே வார்த்தையை சொல்றாங்க, மீண்டும் சொல்கிறார்கள், மீண்டும் அடி உதை சின்னா பின்னா. மூன்றாவது அடையும் அதே போன்று நடக்கிறது. சில முக்கிய தலைவர்கள் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டம், ஆனாலும் அவர்கள் சொன்னார்கள், இந்த அபூதர் கஃபாரியை சாதாரணமாக நினைக்காதீங்க, இவர்களின் ஊர் வழியாகத்தான் நமது வியாபார கூட்டங்களில் செல்ல வேண்டியது இருக்கும், இவருக்கு ஏதேனும் ஆபத்து என்று சொன்னால் அதன் விளைவுகள் மிக மோசமானதாக அமையும், நமக்கு எச்சரிக்கையாருங்கள், இந்த தவறுகளை செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். அவருக்கு எது ஏற்பட்டுவிட வேண்டாம் என்று அவர் பாதுகாத்து அனுப்பியதாக வரலாறு சொல்லும். அருமை மோமின்களே, உதாரணத்திற்காக ஒன்று ரெண்டை சொன்னேன். இப்படிப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள், மோமின்கள் பட்ட துன்பங்கள் ஒன்று ரெண்டு அல்ல, ஏராளம் ஏராளம் ஏராளம், மிக கடுமையான கஷ்டங்கள். ஹஸரத் அபு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், ஹஸரத் எத்தனை சஹாபாக்கள், ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு, ஹஸரத் அம்மார் இப்னு யாசிர், அம்மார் ரலியல்லாஹு, யாசிர் ரலியல்லாஹு, சுமையா ரலியல்லாஹு, என்ன கஷ்டம், என்ன கஷ்டம், எவ்வளவு பெரிய துன்பங்கள். யாசிர் ரலியல்லாஹுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, 2 குதிரையில கட்டி 2 இருவேறு திசையில் திருப்பினார்கள். அவருடைய மனைவி அன்னை சுமையா ரலியல்லாஹு, இஸ்லாத்தின் முதல் பெண்மணி, ஷஹீதான பெண்மணி, அவங்களுடைய பிறப்புறுப்பில் அம்பெய்து கொலை செய்தார், கொடூரர்கள் கொலை செய்தார்கள். இது போன்ற நிகழ்வுகள் ஹிஜ்ரத்திற்கு முன்பு வரலாற்றின் பக்கங்கள், முஸ்லிம்களுடைய முஸ்லிம்கள் அடைந்த துன்பங்கள், துயரங்கள், பாதிப்புகள், அதாவது எல்லாம் செந்நிற எழுத்துக்களால் தான் எழுதப்பட முடியும். அவ்வளோ பெரிய கஷ்டங்கள், அவ்வளோ பெரிய கஷ்டங்கள். அருமை மோமின்களே, இந்த கட்டத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஸல்லல்லாஹு மூலமாக ஒரு அனுமதியை வழங்கினான். அபிசீனியாவிற்கு அனுமதிக்கப்பட்ட ஹிஜ்ரத்தாக ஒரு சாரார் போனார்கள், அபிசீனியாவிற்கு ஒரு சாரார் போகிறார்கள். 11 ஆண்களும் 4 பெண்களுமாக ஒரு குழு முதலில் செல்கிறது. அதற்கடுத்து சில தினங்களுக்கு பின் 83 ஆண்களும் 18 பெண்களுமாக ஹஸரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தலைமையில் ஒரு குழு செல்கிறது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய அருமை துணைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் ருக்கையா ரலியல்லாஹு அவர்களும் இந்த குழுவில் இருந்தார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவிற்கு, சரி நீங்கள் செல்லுங்கள் என்று சஹாபாக்களுடைய குருவை அனுப்புகிறார்கள். அனுமதிக்கப்பட்ட ஹிஜ்ரத்தாக இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் பல காரணங்கள் உண்டு. எத்தனையோ நாடுகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை தேர்ந்தெடுக்கவில்லை பல காரணங்களுக்காக.
அரபு தீபகத்தை எதையுமே தேர்ந்தெடுக்கவே இல்லை. ரோம பாரசீகம் முழுமையான எதிரியாக இருக்கிறது. இந்தியா சைனா போன்ற நாடுகள் என்று சொன்னால் மிக தூரமான நாடுகள். அங்கு போகின்ற பொழுது ஹிஜ்ரத்துடைய நோக்கமே சிதைந்து போய்விடலாம். மோமின்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படுவது சிரமமாகிவிடும். பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு அபிசீனியா, அங்கு இருக்கக்கூடிய சூழல், அங்கு இருக்கக்கூடிய மன்னருடைய மனநிலை, இவைகளெல்லாம் கண்டறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுமானால் அங்கு செல்லட்டும் என்று அனுப்பி வைத்தார்கள். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை கூட தந்தார். இவர்கள் ஒரு குழு மதினா அபிசீனியா போய் சென்றவுடனேயே பின்னாலேயே இன்னொரு கூட்டம் மக்காவிலிருந்து அனுப்பப்பட்டது. அவங்க போய் அது இதுன்னு சொல்லி இவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதற்கு முயற்சியில் மேற்கொண்டார்கள். ஆனால் அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து அவர்களை அங்கு தங்குவதற்குண்டான சூழல் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். மன்னருடைய மனதிலும் அல்லாஹ் மாற்றத்தை தந்தான். ஒரு கட்டத்தில் அவரே தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற சூழல் உருவானது.